ஐபிசி தமிழ் உலகிற்கு இனிய வணக்கம் மீண்டும் ஒரு தீர்ப்பாய் நிகழ்ச்சியில் உங்கள் சந்திப்பதில் மிச்ச மகிழ்ச்சி இந்த வகையில் ஒவ்வொரு முறையும் நாங்கள் செய்தித்தலை பார்க்கும்போது அவ்வப்போது பல்வேறு செய்திகள் அந்த இடம் பிடி பிடித்திருப்பதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் ஒரு கோணர்களில் ஒரு பக்கத்தில் பார்த்தால் தற்கொலை என்பது அதிகமாக தகைய பகுதியில் நிகழ்ந்த செய்திகளையும் நாங்கள் கடந்து செல்லக்கூடிய நிலைமையை காணக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு தெரிந்த வகையில் நீங்கள் காலத்தை பின்னோக்கி சென்று பார்த்தால் உங்களுக்கு தெரிந்த நபர்கள் தற்கொலை செய்திருக்கலாம் அல்லது தற்கொலைக்கான தூண்டர்களில் முயற்சிகளில் கூட அவர்கள் ஈடுபட்டிருக்கலாம் நேற்றைய தினம் பார்த்தால் யாழ்ப்பாணம் தாவடி பகுதியில் ஒரு பெண் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார் குடும்ப பிரச்சனை காரணமாக கடன் பிரச்சனை காரணமாக அவருடைய தற்கொலை அமைந்ததாக செய்திகளில் நாங்கள் படிக்கக்கூடியதாக இருந்தது இந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் ஆராயிருக்கின்றோம் தற்கொலை பெற்றிய விடயங்களைப் பற்றி தான் இதை பற்றி பேசுவதற்காக இன்று சட்டத்தரணி ஷர்மணி அவர்கள் அடுத்து உலவல துணையாளர் உதயகுமார் அவர்கள் வந்திருக்கின்றார் அதன் சட்டத்தரணி வைஷ்ணவி வந்திருக்கின்றார்கள் அடுத்தது உதயினி இவர் பெண்கள் உரிமை செயற்பாட்டாளர் இந்த வகையில் முதலாவதாக நாங்கள் செய்தியை கேள்வி கேட்க வேண்டும் ஷர்மனி அவர்களிடம் ஷர்மணி இப்பொழுது நடந்து கொடுக்க இந்த விடயங்களை வந்து நீங்கள் தான் சொல்ல வேண்டும் முதலாவதாக உங்களுடைய பார்வையில் அதான் வந்து முதலில் நான் அனைவருக்கும் காலை வணக்கங்களை தெரிவித்துக் தற்கொலை என்று சொல்வது வந்து தன்னைத்தானே மாய்த்து கொள்ளுதல் அதாவது தன்னுடைய உயிரை தானே எடுத்துக்கொள்ளுதல் என்ற ஒரு பொருள் படும் ஆனால் இந்த தற்கொலையை நாங்கள் இரண்டு வகையாக பார்த்து கொள்ளலாம் ஒன்று எனக்கு இவ்வுலகில் வாழ விருப்பம் இல்லை என்று நான் என்னை மாய்த்து கொள்வதா அல்லது இன்னொருடைய தூண்டலில் இந்த நிலப்பாட்டுக்கு நான் தள்ளப்படுகின்றதா என்பதை நாங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் ஆனால் சராசரியாக இன்றைய காலகட்டத்தில் அண்மை காலத்தில் நடந்த நான் ஒரு ஐந்து தற்கொலைகளை தொடர்ந்து பார்த்ததின் அடிப்படையில் ஒரு தூண்டுதலின் பேரில் தான் அது நடைபெற்றிருக்கின்றது ஆனால் அதை யதார்த்தமாக கொண்டு செல்ல முடியாத ஒரு நிலைப்பாட்டில் அது தற்கொலை என்ற பேருக்குள் தள்ளப்படுகின்றது பொறுத்தவரை ஏனைய நாடுகளை பார்க்கின்ற இந்தியாவை நாங்கள் பார்ப்போமானால் தற்கொலையை செய்பவர் தன்னுடைய உயிரை தானே மாய்த்து கொள்பவர் சட்ட ரீதியான குற்றவாளியாக கருதப்படுவர் சட்ட ரீதியான குற்றம் ஆனால் இங்கு இலங்கை எங்களுடைய தண்டனை சட்டக்கோவையினை பார்த்தால் அதாவது தற்கொலைக்கு உடந்தையாக இருப்பவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகின்ற அளவுக்கு தண்டனை இருக்கின்றது தற்கொலைக்கு நாங்கள் உடனே தண்டனை சட்ட கோவையின் பிரிவு இருநூற்றி தொன்னூற்றி ஒன்பது திட்டத்தொழிவாக கூறுகின்றது தற்கொலை அதாவது ஒருவர் கயிறில் தூங்குகின்றார் என்றால் அந்த கயிறை எடுத்துக் கொடுப்பவரோ அல்லது ஒருத்தர் மன்னனை அருந்தி தன்னைத்தானே மாய்த்துக் கொள்கின்றார் என்றால் அதனை தூண்டுபவர் அல்லது மன்னனை வேண்டி கொடுக்கிறதுக்கு உதவி செய்தவர் அப்படியானாக்கள் கூட மரண தண்டனைக்குரிய குற்றமாக கருது சொல்லப்பட்டிருக்கின்றது ஆனால் இன்று சட்டத்தின் பால் தற்கொலைக்கு தூண்டுபவர் என்று எவருமே முன்வைக்கப்படுவதில்லை ஏன் அங்கு ஏதோ ஒன்று மறைக்கப்படுகின்றது தற்கொலைக்கு தூண்டுபவர் கடைசியாக இவர்கள் தற்கொலையை செய்து விட்டார்கள் என்ற அடிப்படையில் வருவதனால் அது மறைக்கப்படுகின்றதா என்பது எனக்கு தெரியவில்லை எனினும் பொதுவாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது இன்றைய காலகட்டத்தில் தற்கொலை கூடுகின்ற அளவுக்கு பெண்கள் இளம் பெண்கள் அதாவது சமூகத்தினுடைய விரக்தினால் அல்லது சமூகத்துக்கு பயந்து தங்களை தாங்களே மாய்த்துக் கொள்கிறார்கள் பொழுதுபரத்தின்படி பார்த்தால் பதினைந்து வயதிலிருந்து இருபத்தொன்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் தான் அதிகமாக தற்கொலை சமூகத்துக்கு பயப்படுறார்கள் தாங்கள் ஒரு செயலை செய்து அந்த செயல் வெளியில வந்தால் இவ்வாறான

துறையும் எங்களுக்கு நல்ல ஒரு இதை தர வேணும் எல்லாரும் கட்டாயம் வந்து கவுன்சிலிங்குக்கு அனுப்பப்பட வேண்டுமா அப்படியான ஒரு உளவள துறையின் மூலம் தான் இதை சரிப்படுத்த முடியுமா சட்டம் ஒரு புறம் இருக்க மன ரீதியாக ஆன்மீக ரீதியாகத்தான் இதை நாங்கள் ஒரு முகத்துக்கு கொண்டு வரலாமா என்ற ஒரு கேள்வியும் நம்ம தொடர்ந்து பேசலாம் இந்த நேரத்தில் நான் உதயநிதி அவர்கள் கேள்வி கேட்க வேண்டும் உதயநிதி அதிகமாக இந்த போருக்கு பிந்திய சமூகம் வந்து அதிகமாக மெனப்புரழ்வுகள் சோர்வுகள் என்று பல மன அழுத்தங்களுக்கு உட்பட்ட சமூகம் குறிப்பிட சொல்லப்போனால் அனைவரையும் விகித அடிப்படையில் குறிப்பிட முடியாது இருந்தாலும் பல்வேறு உயிரிழப்புகளை வடுக்கலை கடந்த சமூகம் இருந்தும் பெண்களிடத்தில் அதிகமாக குடும்ப தலைமை பொறுப்புகள் போது அதிகமாக நிலவுகின்றது இந்த சூழ்நிலையில் வந்து இவ்வாறான சம்பவங்கள் அதாவது குறிப்பாக பெண்களிடத்தில் இவ்வாறான தற்கொலை நிகழ்வு நடப்பதற்கான காரணங்கள் எதுவாக இருக்கும் ஐபிசி நேயர்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக வந்து தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டு எங்கிட்ட சேவை நாடி வந்தவர்களுடைய அடிப்படையில் பார்த்தா அவர்கள் தற்கொலை முயற்சியில் ஈடுபடுவதற்கான காரணங்களாக கடன் சுமை ஏற்கனவே பகிரப்பட்ட மாதிரி கடன் சுமை அவர்களுக்கு வந்து என்னாவது ஒரு நெருக்கடியான சூழலில் நிதி தேவைப்படும் போது கடனை ஊரில் இந்த மீட்டர் வட்டி என்று சொல்வது அதாவது நாற்பது வீத வட்டி வீதத்துக்கான கடனை பெறுவது அல்லது நிதி நிறுவன நிறுவனங்களிடம் அவ்வாறு நாற்பது ஐம்பது விதமான வட்டியை பெறும்போது அதன் பின் விளைவுகளை தெரியாத வகையில் அந்த உடனடியாக எடுத்து அதை மீள செலுத்த முடியாத ஒரு பொறிக்கு ஆகப்பட்ட நிலையில் அவர்கள் தூண்டப்படுகிறார்கள் அதற்கு அப்பால் தொடர்ச்சியான வன்முறைகளை அவர்கள் எதிர்நோக்கிறார்கள் குறிப்பாக வீட்டு வன்முறை மற்றது செக்ஸுவல் ஹரஸ்மெண்ட் போன்ற அதை தொடர்ச்சியாக அவர்கள் எதிர்கொண்டு அவர்களுக்கான தகுந்த குடும்ப சமூக ஆதரவு அட்ட நிலைமை பெரும்பாலும் பாதிக்கப்பட்ட தரப்பினர் நோக்கித்தான் சமூக விமர்சனங்களும் பிரச்சனைகளும் இருக்கும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளில் அதை பாதிப்பை ஏற்படுத்தின நபரிலும் பார்க்க அப்ப அந்த அவ்வாறான ஒரு நிலையிலும் அவர்கள் தற்கொலை முயற்சியில ஈடுபடுகிறார்கள் அப்பால் தோல்விகள் பரீட்சை அல்லது காதல் சார்ந்த விஷயங்கள தோல்விகள் ஏற்படும் போது அவர்கள் தற்கொலை முயற்சியில் ஏற்படுகிறார்கள் இவ்வாறான நிலைமைகளுக்கு இப்போ முப்பது வருட காலமாக நட யுத்தத்தால இந்த குடும்ப சமூக ஆதரவுகள் அட்ட நிலைமை அதாவது கூட்டு குடும்ப முறை நலிவடைந்தமை அதற்கப்பற சமூக மட்டத்தில் இருந்த அந்த சொசைட்டிகள் இருக்கும் தானே இப்ப மீனவர் சங்கம் அல்லது மதத்தலைவர் அப்படியான கட்டமைப்புகளின்ற வலிமை வந்து நலிவிட்ட ஒரு நிலைமை இருக்கும் முன்னிய காலத்தில் குறிப்பா யுத்த காலத்துக்கு முன்னிருண்டா ஒரு கிராமத்தை பொறுத்தவரையில் குறித்த ஒரு பெண்ணை பற்றி நிறைய அறிந்திருப்பினம் அவருக்கு இன்னதான் பிரச்சனை இப்போ கணவர் இல்லை பால்வாதாரம் சார்ந்த பிரச்சனை இருக்கும் அல்லது பிள்ளைகளை பார்க்குற பிரச்சனை என்றது இருக்கும் ஆனால் இப்போ வந்து அந்த சமூக கட்டமைப்பில் பாரிய நலிவிட்ட நிலைமை வர்றபடிய அவர்கள் தனித்து அவ்வாறான பிரச்சனைகளை எதிர்கொள்ள இயலாத நிலைமைக்கு தள்ளப்படுகிறார்கள் இவற்று இவற்றுக்கு அப்பால் ஊடகங்களில் இப்போ தொடர் நாடகங்களை வந்து இப்போ தற்கொலை முயற்சி ஒன்றே மேற்கொள்வது அல்லது ஒரு தற்கொலை சம்பவம் நடைபெற்ற பிறகு அதை ஊடகத்தில் அஹ் நியூஸாக வெளியிடும் போது செய்தியாக வெளியிடும் போது குறிப்பாக அஹ் மிகவும் விரிவான அஹ் வகையில் அதை வெளிப்படுத்திருக்கு அப்போ ஏற்கனவே ஒரு தற்கொலை முயற்சி ஐடியாவில் இருக்கிறால் அதை வந்து கொப்பி பண்ணுற ஒரு போக்கும் காணப்படுகிறது அந்த நிலைமைக்கு த தள்ளப்படுகின்ற நிலைமை இருக்கின்றது இதில் கு அதற்கப்பால் வந்து எமது சமூக கட்டமைப்பில் பெண்கள் தங்கி வாழக்கூடிய ஒரு நிலைமைல தான் வளர்க்கப்படுகிற ஒரு போக்கு காணப்படுது பெரும்பாலான சொந்தப்பங்களே குறிப்பாக பொருளாதாரம் சேர்ந்து அல்லது பாதுகாப்பு சேர்ந்து சமூக ரீதியாக ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அவ தங்கி வாழ வேண்டியவர்களாக அந்த அத்தகைய சந்தர்ப்பத்தில் அந்த தங் அவர்களை பாதுகாத்த அல்லது அவருக்கு வருமானம் ஈட்டிக் கொடுத்த நபர்களை தற்காலிகமாக நிரந்தரமாக பிரிய வேண்டிய சந்தர்ப்பங்கள் இழப்பு அல்லது வேறு கருத்து முரண்பாடு சந்தம அல்லது அந்த நபர்கள் பாதுகாப்பு வழங்குகிற நபர்களால இவர்களுக்கு சுரண்டல்கள் வரலாம் பொருளாதாரம் அந்த அல்லது பாலியல் அந்த சுரண்டல்கள் வரும்போது போது அவர்கள் ஏனைய மாட்டு வழிகள் இல்லாத நிலைக்கு தற்கொலை முயற்சிக்கு முயற்சியை ஈடுபடுகிறார்கள் ஆனால் இது ஒரு தூர அதிர்ஷ்டவசமான நிலைப்பாடு தான் ஆனால் இவ்வாறான ஒரு நிலமைக்கு பெண்கள் தள்ளப்படுகிறார் இந்த நேரத்தில் அண்மையில் சர்ச்சைக்குரிய உடையமாக பேசப்பட்டது பல்கலைக்கழக மாணவிகள் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார்கள் அதுக்கு காரணம் வந்து ராக்கிங் கொடுமையை பெற்றி ஊடகங்களில் வாயிலாக நாங்கள் திருந்து கொண்ட உடையும் கொலை இருக்கும் இந்த நேரத்தில் சமூக சூழலில் பெற்றி இந்த தற்கொலை முயற்சி எவ்வாறு தூண்டப்படுகிறது சட்டம் அதை எவ்வாறு இந்த விடயங்களை கையாளுகின்றது என்பதை பற்றி நான் சட்டத்தரணி வாஷ்ணி அவர்களுடன் கேட்கின்றேன் ஆம் இந்த தற்கொலை என்றது தற்பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தில் இருக்கிறதா அதற்கு சமூகம் என்று நான் குறிப்பிடாத இப்போ சின்ன பிள்ளைகளோ அல்லாட்டி பாடசாலை மாணவிகளோ அல்லது மாணவர்களோ அல்லது என்ன சொல்கிறது வர்க்கம் சார்ந்தவர்கள் டெய்லி நடைபெறவில்லை எல்லா வர்க்கத்திலேயும் இது பரவலாக நடைபெற்று இருக்கின்றது இந்த பாட பல்கலைக்கழக மாணவிகளுக்கு ரேகிங் கொடுமையிலால் அவர்கள் இந்த தற்கொலைக்கு தூண்டின முயற்சியானது தற்பொழுது வரைக்கும் அது சட்ட ரீதியாக அணுகப்படவில்லை என்றதால் அதில் இருக்கிற முதலாவது விடியமாக இருக்கிறது அது ஏன் சட்ட ரீதியாக அணுகப்படவில்லை என்றதுக்கான காரணம் அந்த பாதிக்கப்பட்ட மாணவிகள் வந்து அது தொடர்பான முறைப்பாட்டை சரியான முறையில் இன்னும் கொடுக்கப்படவில்லை இதற்கு எங்களுடைய பகடிவதை சட்டம் அதாவது பகடிவதை தடுப்பு சட்டத்தின் பிரிவு ஒன்பதில் குறிப்பிடப்படுகின்றது இந்த ஒரு பல்கலைக்கழகத்தில் அல்லது உயர்கல்வி நிறுவனங்களில் மாணவர்களோ மாணவிகளுக்கோ பாலியல் ரீதியான துன்புறுத்தல் நடைபெற்றது என்று சொன்னால் அந்த பாலியல் ரீதியான துன்புறுத்தலை கொடுத்த அந்த நபர் இனங்கான படுவாராயின் அவருக்குரிய தண்டனைகள் தெளிவாக சொல்லப்படுகின்றது ஒன்று அவர்களுக்கு அந்த பல்கலைக்கழகத்தின் அல்லது உயர்கல்வி முறையிலேயோ இருந்து நீக்கப்படுகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது அல்லது அவர்கள் அதிலே இருந்து ஒரு தற்காலிகமாக இடைநிறுத்தப்படக்கூடிய செயற்பாடுகள் காணப்படுகின்றது ஆனால் இந்த ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இந்த ரேகிங் என்றது தற்பொழுது ஒரு வன்முறையாகத்தான் பார்க்கப்படுகிறது அது பகுதி வதையாக சொல்லப்பட்டாலும் அது ஏற்படுத்துறது ஒரு வன்முறையான ஒரு சூழலை தான் நோக்கி செல்லப்படுகின்றது அதற்குரிய காரணம் முக்கியமாக என்ன இருக்குன்னு சொன்னால் அந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கிற கல்வி சார்ந்த சமூகத்தினர் கூட அந்த ரேகிங் தொடர்பான விடயங்கள் தொடர்பில் சரியான முறையில் ஒரு உளவலை அல்லது அது தொடர்பான கவுன்சிலர்ஸ் அல்லது மார்ஷல்ஸ் அவர்களுக்கு எடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகள் சரியான முறையில் இல்லை இந்த பல்கலைக்கழகத்துக்குள்ள ஒரு மாணவியராலோ மாணவனராலோ உள்வாங்க படைக்கில் அவர்கள் ஒரு பாடசாலைக்குள்ள இருந்து தான் அந்த பல்கலைக்கழகத்துக்குள்ள போகினோம் அப்படி போகைக்குள்ள அவர்களுக்குரிய அந்த மன உள ரீதியான அந்த அவர்களுக்கான சரியான விருத்தி என்றது தகுந்த முறையில் ஒரு பா அப்பா அம்மாவாலேயோ அல்லது பாடசாலையில் இருக்கிற ஆசிரியர்களாலேயோ கொடுக்கப்பட முடியாத புதுச்சூழலுக்குள்ள தான் அவர்கள் உள் உள்வாங்கப்படுகின்றார்கள் புதுச்சூழலுக்குள்ள போகைக்குள்ள அவைக்கு அதை எதிர்நோக்குறதுல பலவிதமான இடர்களை அவர்கள் எதிர்நோக்குவார்கள் அப்படி இடர்களை எதிர்நோக்கியக்குள்ள அங்கே பல்கலைக்கழகத்தில் உளவள துணை ஆலோசக மையமோ அல்லது வேறு ஏதாவது விதத்தில் மாணவர்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான கவுன்சில் இருக்கிறது அதாவது ஸ்டூடெண்ட் கவுன்சில் இருக்கிறது ஆனால் மாணவிகள் போய் அந்த ஸ்டூடெண்ட் கவுன்சிலில் போயோ அல்லது உளவளத்துல சம்பந்தமான ஆலோசனைகளை மாணவிகள் பெற்று அது தொடர்பில் தங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகளை தெளிவுபடுத்த போகைக்குள்ள சிரேஷ்ட மாணவர்கள் இந்த அச்சுறுத்தல்கள் இந்த மாணவிகளுக்கு வருது தங்களுடைய கல்வி நடைமுறைகளை தொடர்ந்து செய்யப்பட முடியாமல் இருக்கும் அப்படியான பிரச்சனை வரைக்கும் இந்த மாணவிகளோ மாணவர்களோ அந்த ரேகிங்கால பா பாதிக்கப்படுகிற மாணவர்களோ மாணவிகள் கொள்கைகளோ அது தொடர்பில் வெளிப்படுத்துறதுக்கு தவறுகிறார்கள் ஆகையால் இந்த மாணவர்கள் மாணவிகள் என்ற இந்த ப ராகிங் சம்பந்தமான விடயத்தில் அவர்கள் ஒரு துணிச்சலான முடிவெடுக்கணும் இப்போ முரட்டுவ பல்கலைக்கழகத்தில் எல்லாம் கடந்த ஒரு ஆறு ஏழு வருடங்களுக்கு முதல் நடந்த ராகிங்கில் இப்படியான ஒரு செக்ஷுவல் ஹரஸ்மென்ட் நடந்து அந்த மாணவர்கள் இடைநிறுத்தப்பட்டு அந்த குறிக்கப்பட்ட செக்ஷுவல் ஹரஸ்மெண்ட் நடந்த மாணவி அந்த அவர்களுடைய கல்விச் செயற்பாடை முடிக்கும் வரைக்கும் பல்கலைக்கழக சமூகம் முரட்டுவை பல்கலைக்கழக சமூகத்தினர் மட்டுமே அந்த ஒரு டிசிஷன் எடுத்திருந்தார்கள் அந்த யார் அந்த பாதிப்பை ஏற்படுத்திச்சினமோ அவையே இடைநிறுத்தவர் தொடர்பாக அப்படியான சம்பவங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பெரிதளவில் நடைபெறவில்லை ஒன் மந்த் அல்லது டூ மந்த் அவர்களுக்கான இடைநிறுத்தம் இப்போ ஒரு பத்து வருடங்களுக்கு முதல் ஏழு வருடங்களுக்கு முதல் நடைபெற்றிருக்கிறதை ஒழிய தற்பொழுது அது தொடர்பில் எதுவுமே எடுக்கப்படவில்லை அடுத்ததாக இந்த இது தொடர்பான சட்டம் இருந்தாலும் அந்த சட்டம் இதுவரைக்கும் நடைமுறைப்படுத்துறதுக்கான அந்த முறைப்பாடுகளை வந்து பாதிக்கப்பட்ட மாணவர்கள் செய்யவில்லை ஈவன் பல்கலைக்கழக சமூகம் தொடர்பில் சமூகம் கூட அது தொடர்பில் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு அவற்றை கொண்டு செல்லவில்லை அது பல்கலைக்கழகத்தினுடைய கௌரவம் அல்லது அவர்கள் அந்த உள்ளக பிரச்சனை அதை அவர்கள் தாங்களே அதை தொடர்பான முடிவுகளை எடுக்கலாம் என்றதாக இருக்குதே ஒழிய அது தொடர்பில் சட்டம் இருக்கிறது எழுத்துல சட்டம் இருக்கிறது ஆனால் இதுவரையும் அது தொடர்பாக சரியான முறையில் அந்த சட்டத்தை எந்த ஒரு ப பாதிக்கப்பட்ட மாணவிகளாக இருக்கலாம் மாணவர்களாக இருக்கலாம் அல்லது அந்த தொடர்பான அந்த உயர்கல்வி நிறுவனமாக இருக்கலாம் அந்த சட்டத்தினுடைய தேவையை சரியான முறையில் இன்னும் நாடி வரவில்லை தான் சொல்ல வேண்டும் நன்றி வைஷ்ணவர்களே இந்த நேரத்தில் உதயகுமார் கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு எட்டு லட்சம் பேர் வந்து இந்த தற்கொலையால் மரணித்திருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக எழுபத்தெட்டு விதமான மக்கள் வந்து இந்த நடுத்தர வர்க்க குடும்பத்தை சேர்ந்தவர் அதுவும் குறைந்த வருமானம் கொண்ட நாடுகள் அதாவது வளர்ந்து வரும் நாடுகள் எங்கள் நாடுகளையும் குறிப்பிடலாம் அதிலும் எங்களுடைய தாயக பகுதியில் விகித சார்த்தையை பார்த்தால் மிக அதிகமாகவே இருக்கும் இந்த சட்டத்திறனைகள் சொன்னது போல் சில கௌரவ பிரச்சனைகள் மூடி மறைக்கின்ற பிரச்சனைகளாக இருக்கலாம் சமூக பிரச்சனைகள் இருக்கலாம் குடும்ப வன்முறைகள் கூட ஒரு காரணமாக இருக்கலாம் உங்களிடத்தில் பல உலக ஆலோசனை மையங்கள் இங்கே தாயப்பகுதியில் நிலவுனாலும் சரியான முறையில் அவை நடைமுறைப்படுத்தப்படுகின்றனவா என்ற ஒரு கேள்வி ஒரு ஐமிச்சம் எங்களுக்குள் அழுகின்றது அதை சொல்லுங்கள் உண்மையில் வந்து இந்த உளவளத்துணை நிலையங்கள் அல்லது இதற்கான அந்த தலையீடுகளை மேற்கொள்கின்ற பல்வூறுவற்ற நிறுவனங்கள் இருக்குது அரச நிறுவனங்கள் சார்ந்தும் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் சார்ந்தும் இந்த தற்கொலை ஒன்ற விஷயம் வந்து போருக்கு பிற்பட ஒரு அச்சுறுத்துகின்ற அல்லது சமூக ரீதியான பிரச்சனையை ஏற்படுத்துகின்ற முக்கியமான பிரச்சனையாக இருக்குது உண்மையில் இந்த இதில் ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது இந்த இளைஞர் வந்து தற்கொலை செய்கிற வீதம் வந்து அதிகரிச்சிருக்குது இந்த தற்கொலை என்பது மனவொளர்ச்சி ரீதியாக எடுக்கப்படுகின்ற முடிவுகளில் தான் இந்த தற்கொலை காணப்படுகின்றது அதாவது ஒரு உளவியல் சார்ந்த விளைவு தான் இந்த தற்கொலை அதிலே இளைஞர்கள் வந்து இளைஞர் யுவதிகள் வந்து கூடுதலாக இந்த தற்கொலைக்கான முடிவுகளை எடுக்கிறதுக்கான காரணம் வந்து அவங்கள் மனவளர்ச்சி ரீதியாக உடனடியாக தீர்மானங்களை எடுப்பவர்களாக காணப்படுகின்றார்கள் இளம் கன்று பயமுறையாதுண்டுங்கிற தமிழில் சொல்லுவாங்க அதால் அவங்க இந்த பிரச்சனைக்கான தீர்வுகளில் ஒன்றாக தான் தெரிவு இல்லை ஒரு காலத்தில் தற்கொலை என்றால் காதலை மையப்படுத்தி தான் கூடுதலாக தற்கொலை நிகழ்ந்திருக்கும் ஆனால் எங்கள் வடக்கு தாய பகுதியில் பார்த்தால் கூடுதலாக நுண்கடன் திட்டம் மூலமாக அதிகமான தற்கொலைகள் படுகின்றது இன்றைக்கு உண்மையில் இந்த தமிழர் பிரதேசங்களில் வந்து இந்த உளவியல் சார்ந்த பிரச்சனை வந்து ஒரு மாற்று வடிவம் பெற்றிருக்கிறது என்னென்றால் நவீன வாழ்க்கை முறைக்கு அடிமைப்பட்ட ஒரு நிலையில நுகர்வு கலாச்சாரத்தில் நுகர்வு கலாச்சாரம் சரியாக சொன்னீர்கள் நுகர்வு கலாச்சாரம் நாங்கள் எல்லாத்தையும் வாங்கணும் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளும் நாங்கள் இந்த போருக்கும் உட்பட பார்த்தோம்னா ஒரு குப்பி விளக்கெல்லாம் எங்கள்கிட்ட வாழ்க்கை முறை அமௌண்ட் கலாச்சாரம் ஒன்று எங்களுக்குள் இருந்தது அந்த வாழ்க்கை முறை சிறப்பாகவும் இருந்தது கல்வி முறையில் சரி உளவியல் பிரச்சனைகளை கையாளுறதிலும் சரி அதுக்கான தங்கட மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் கூட சரியாக ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தது ஆனால் இன்றைக்கு இந்த போருக்கு பிற்பட பார்த்தோம்னா ஒரு திறந்த கலாச்சாரம் ஓ ஓப்பன் சொசைட்டி வந்து எங்களுக்கு பல்வேறுபட்ட வாழ்க்கை முறை சார்ந்து எங்கள ஏனைய நடைமுறை சார்ந்த விடயங்களில் கூட நிறைய விஷயங்கள் உட்பு வந்துட்டுது இப்போ கடந்த முறை சர்மணியை விவரித்திருந்தார் ஆன்மீகத்தில் இருந்து நலிவு செல்கின்ற போக்கு அதிகமாக காணப்படுகின்றது இப்போது சமூகத்தில் மேலே நாங்கள் அதான் அந்த அந்த மத பெரியவர்கள் சொன்னால் ஆன்மீக என்று ஆன்மீக என்றால் நாங்கள் கூட எங்களோட இளைஞர் யுவதிகள் வந்து ஆன்மீகத்தில் நாட்டமில் அவங்க கூட செல்ஃபோனுகள்லையும் ஒரு அந்த கலாச்சாரம் வந்து கூடுதலாக இடம்பெற்றிருக்கு இப்போ நாங்கள் பார்த்தோம்னா அந்த உளவியல் ரீதியாக வந்து ஒரு ஆள் தளர்வுபடுத்தி கொள்வதற்கான சந்தர்ப்பம் வந்து குறைவாக அதாவது வந்து நாங்கள் பார்த்தோம்னா கூடுதலாக வந்து இந்த மாதிரியான மனப்பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் தான் கூட வாயில் முந்தையன்னா ஒரு செய்தியை கேட்குறதுக்கு வந்து நிறைய நாட்கள் எடுக்கும் அல்லது நிறைய நேரம் பிடிக்கும் ஆனால் எங்களுக்கு இப்போ வார செய்திகளை பார்த்தோம்னா உடனடியாக எங்களோட மைண்டை அடிக்கிறது எங்களோட உடலை அடிக்கிற விஷயமாக தான் இருக்கும் ஒரு அலரம் சரி ஒரு இருந்தாலும் சரி உடனடியாக எங்கள இது எங்கட உண்மையில் எங்கட நர்வஸ் சிஸ்டத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துது அப்போ அந்த நேர்வஸ் சிஸ்டத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறபடியாக எங்கள மனநலம் சார்ந்த பிரச்சனைகளும் இதற்கேற்ப மாறுபடுது உண்மையில் என்னென்ன அந்த எங்களோட குடும்ப குடும்ப கட்டமைப்புகள் சமூக அமைப்புகள் வந்து இன்றைக்கு ஒரு மீள் நிர்மாணம் செய்யப்பட வேண்டிய நிலையிலேயே இருக்குது என்னென்னா நாங்கள் சற்று பின்னோக்கி போக வேண்டிய எல்லாமோ என்று சந்தேகிக்கக்கூடிய எல்லாமே இருக்கு கேட்கின்றேன் யுத்தத்துக்கு பின்னரான காலப்பகுதியில் சரியான முறையில் இந்த உளவள ஆலோசனை மையங்கள் நிறுவி இருக்க நிறுவப்பட்டு இருக்கின்றன மேலே இந்த உளவளத்துறை சேவை நிலையங்கள் சரியான முறையில் இப்போ யாழ் மாவட்டத்தை பொறுத்தளவரையில் இதுக்கான அந்த சேவையை பெறக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாகிருக்கு இப்போ மருத்துவமனையில் உள மருத்துவ பிரிவு இருக்குது அதே மாதிரி மாவட்ட செயலக ரீதியாக உலக மருத்துவ பிரி உல உளவளத்துறை நிலையங்கள் இருக்குது அதே மாதிரி பிரதேச கழக மட்டத்தில் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் அரசு ஆர்பற்ற நிறுவனங்கள் கூட அதை இருக்குது ஆனால் இன்றைக்கு அந்த தாங்களாக வலிந்து வந்ததுக்கான பரிகாரத்தை நாக்கள் குறைவு இப்போ நாங்கள் தற்கொலைன்றது சில தற்கொலைகள் ஏற்கனவே பிளான் பண்ணப்பட்டதாக இருக்கும் சில தற்கொலைகள் அந்த டைம்ல எடுக்கிற முடிவாயிருக்கும் மன்னனை ஊற்றி ஒருதர் தற்கொலை கணவன் பேசினதால மன்னனை ஊற்றி ஏறா அது இம்மிடியட்லியாக எடுக்கப்பட்ட இருக்கும் சில வந்து பிளான் பண்ணப்பட்ட இதாக இருக்கும் ஆனால் எல்லாரும் அந்த பிரச்சனைக்கான தீர்வாக தற்கொலையை தெரிவு செய்கிறது அதாவது எமோஷனல் லெவல்ல மனவழ்ச்சி ரீதியாக தங்கட அந்த மனவழ்ச்சியை கையாள முடியாதவர்கள் தான் நிலவுல அந்த தற்கொலைக்கு உள்ளாகிறார் அதான் சொல்லுவாங்க உலகத்திலே மனவளிச்சியை யார் வந்து கையாளினமோ அவைகள் தான் இந்த வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடியவர்களாக இருக்குது ஆகவே உண்மையில் இவங்களுக்கு நாங்கள் உளவளத்துறை சேவையை வழங்க வேண்டியிருக்கோம் அண்மையில் எங்களோட மாவட்ட செயலகத்துக்கு வந்த நான் கடந்த ஜனவரி மாதம் வந்து ஏறத்தாழ நாலு சிவனாடிகள் உளவளத்துறைக்கு வந்திருந்தார்கள் அந்த நாலு சிவனாடிகளும் வந்து ஒரு தற்கொலை முயற்சியில் ஈடுபடக்கூடியவர்கள் அது தற்கொலை செய்யக்கூடிய நிலையில் இருந்தார்கள் அவர்களுக்கு உளவளத்துணை சேவை வழங்கப்பட்டு உண்மையில் அந்த தற்கொலை நாங்கள் ப்ரிவென்ட் பண்ணியிருக்கிறோம் என்னென்னா நாங்கள் சமூகத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் என்னென்னா குடும்பத்தில் ஒரு ஆள் தற்கொலை செய்யக்கூடிய மனோநிலையில் இருந்தால் அவரை உடனடியாக என்ன செய்யணும்னா நாங்கள் அதற்குரிய சேவையை பெறக்கூடிய நிலையங்களுக்கு அனுப்பி வைத்தல் அல்லது ஆலோசனை பெறுதல் அல்லது உடனடி இருபத்தி நாலு மணித்தால் தொலைபேசி ஒன்றை வைத்திருந்து அதன் மூலம் தவலை பெற்று அவங்களோட அந்த தற்கொலை சுசைட் ரிஸ்க் என்று சொல்வாங்க தற்கொலைக்கான அந்த ஆபத்துக்கே அளவிடுவதன் மூலம் இவங்களை நாங்கள் காப்பாற்றிக் கொள்ளலாம் உண்மையில இன்னொரு ஒரு ஆய்வும் சொல்லப்படுகின்றது ஏற்கனவே முயற்சி பண்ணினவர்கள் வந்து மீண்டும் அவ்வாறு முயற்சிகள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன உண்மையில் அது சரியான இது என்னென்னா இப்போ தற்கொலைக்கு முயற்சி செய்தவர்கள் அதை மீண்டும் சக்ஸஸ் ஆக்குறதுக்கான பிளானை வச்சுருப்பாங்க உண்மையில் இவங்களுக்கு நாங்கள் சரியான ஒரு உளவள ஆற்றுப்படுத்தலை நாங்கள் செய்கிறதால அந்த ப்ரிவென்சைன் பாதுகாப்பு திட்டத்தொண்ட செய்து கொள்ளலாம் எதிர்காலத்தில் அவங்க தற்கொலை செய்யாமல் இருக்கிறதுக்குரிய வழிகளை ஆளுமன்றத்தில் இருக்கின்ற விடயங்களைப் பற்றி அது எப்படி அது அதை எவ்வாறு அதை தீர்த்துக்கொள்வது ஏனென்றால் இது ஒரு மரபு மரபு வழி சார்ந்த ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது இருக்கின்றதாக கூட ஒரு ஆச்சரியம் இருக்கின்றது எங்களுக்குள் என்றால் நான் ஒரு இணையதளத்தில் ஒரு கற்ற படித்தேன் இதே வந்து அவர்களுடைய சந்ததிக்கு கடத்தி செலுகின்ற ஒரு நிலையும் காணப்படுகின்றது அந்த எண்ணம் சரியா சொன்ன தற்கொலை வந்து தற்கொலைக்கான காரணிகள் ஒன்று வந்து குடும்ப சமூக காரணிகளும் தூண்டுகின்றது அதே மாதிரி பரம்பரை காரணிகளும் வந்து இதில் செல்வாக்குச்சிருது ஜெனடிக் பாக்டர்ஸ்னு சொல்லுவாங்க உதாரணம் பாருங்கள் ஒரு வீட்டில் வந்து ஒரு ஒரு ஆள் தற்கொலை செய்திருந்தால் அது ஒரு லேர்னிங் ப்ராக்டர்ஸாக மற்றாக்கள் எடுத்து கெட்டல் முறையாக எடுத்து மற்றவர்களும் அந்த பிரச்சனைக்கான தீர்வு அதாவது கோப்பிங்ஸ் மெக்கானிசம்னு சொல்கிறாரு அதுக்கு த அதை வழிப்படுத்துறதுக்கான காரணியாக தற்கொலையை தெரிவு செய்து கொள்வார்கள் உதாரணமாக இப்போ எமோஷனல் லெவலில் அம்மாவுகளில் இந்த மனவழிச்சி ரீதியான பிரச்சனைகள் அல்லது அந்த தற்கொலை சம்பந்தமான அந்த முடிவுகள் இருக்குமா இருந்தால் அது பிள்ளைகளுக்கும் செல்வாக்கு செலுத்தும் நாங்கள் அந்த மனவழிச்சியை கையாள முடியாமல் அம்மா அப்பாவும் அதால் இடர்பாடு இருந்தால் அந்த நிலவை அவங்களோட பரம்பரைக்கும் செல்வாக்கு செலுத்தும் நான் ஏன் சொல்கிறேன்னா இந்த பரம்பரையில் உள்ளவர்கள் ஏனையவர்களை விட பிரச்சனைக்கான தீர்வு முறைகளில் ஒன்றாக தற்கொலை தெரிவி செய்வார் அந்த நெருக்கட்டு பிரச்சனை ஏற்படுக அந்த ஏன்றவரை விட பி வந்து இலகுவாக தற்கொலை முடிவு எடுத்துக்கொள்வார் என்னென்னா அந்த தற்கொலைக்கான அந்த எமோஷனல் கேரணி வந்து மனவளர்ச்சி ரீதியான கேரணி வந்து அவங்களோட ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸில் இருக்கிறபடியாக இன்னும் அது தூண்டும் காரணியாக இருக்குது நாங்கள் உண்மையில் இந்த தற்கொலை முயற்சியில் இந்த தூண்டும் காரணிகளை அடையாளம் கண்டு அதில் ஒரு சமூக ஆதரவு கொடுப்பமாய்ந்தால் அந்த தற்கொலை செய்வர்களை இலகுவா அடையாளம் கண்டு ஒன்றில் நாங்கள் அந்த தற்கொலையை கொஞ்சம் பிற்போடலாம் அல்லது குறைக்கலாம் உண்மையான என்னடா இதில் உண்மையான முடிவு என்னன்னா ஒரு செகண்ட்ல எடுக்கிற முடிவு தான் சில பேர் சொல்லுவார்கள் தற்கொலை பற்றி கதைக்கிறவர்கள் தற்கொலை செய்ய மாட்டார்கள் ஆனால் தற்கொலை செய்வார்கள் இந்த தற்கொலைக்கான இந்த உணர்வு எங்கே இருந்து வருதுன்றா அவங்களோட அன்கான்சியஸ் ஆழ்மனதில் எந்த வருதுன்னு சொல்லுவாங்க உளவியலாளர் ஆகவே நாங்கள் அவங்கள வாழ்க்கை யாராக எடுக்கணும் தற்கொலைப் பற்றி கதைக்கிறவங்களாக இருந்தால் அதை நாங்கள் எடுத்துக்கொள்ளணும் அண்மையில் பார்த்தீங்கன்னா எங்க பிரதேசத்தை என்னை சுற்றி உள்ள பிரதேசத்தில் நாலு பேர் தற்கொலை செய்து கொண்டார்கள் என்னிடம் நல்லூர் பிரதேசத்தை சுற்றி அந்த கல்வியங்காடு நல்லூர் இது இந்த வேண்டும் ஓ இந்த ஜனவரியிலேருந்து பிப்ரவரிக்குள்ள அதில் ட்ரெண்டு இளம் பிள்ளைகள் லவ் அஃபியர்ஸில் ரெண்டு பேர் ஒரு மாணவன் ஒரு மாணவி அதை விட குடும்ப த தலைவியொரால் தற்கொலை செய்து கொண்டார் இன்னொரு ஆள் வந்து வியாபாரம் செய்வார் அவன் அந்த நாலு தற்கொலைகளையும் பார்த்தோன்னா உண்மையில் அவங்கள் ஓ சில உளவியல் தேவைகளுக்கான அந்த தங்களை காப்பாற்று கொண்ட செய்திகளை கொடுத்துருப்பாங்க அதை பல பேர் வந்து கன்சன் எடுத்துக்கொள்றீங்களே மதம் அது கண்டிப்பாக அதை அதை யாராவது அதை பற்றி தனித்து புலமுனால் தற்கொலையை பற்றி கதைத்தால் நீங்கள் அதை விசேடமாக நம்மளை பார்க்க பார்க்க வேண்டுமென்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் பலர் வந்து அதை அவதானிப்பா அதை கேலசா எடுத்துக்கொள் அதாவது நான் இந்த தீர்ப்பாயத்தினுடைய மக்களுக்கான ஒரு செய்தியாளர்களிடம் யாராவது இந்த மாதிரி இருந்தால் அல்லது அவங்கள இந்த மாதிரியான குணங்குறிகள் தெரியுமா இருந்தால் உடனடியாக அருகிலுள்ள உள மருத்துவ பிரிவிலையோ அல்லது துணை நிலையத்துக்கும் அவங்களை அனுப்புவது பெட்டரானது அல்லது நாங்கள் உடனடியாக உளவளத்துணை பிரிவுக்கு அனுப்பணும்ன்ற அவசியம் இல்லை அதுக்குள்ளே எதும் குடும்ப செட்டப்புக்குள்ளே எதுவும் பொறைமுறை இருந்தால் இந்த உளப்பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு உதாரணமாக கணவன் செலவில் மனைவியோட அன்பாக இருக்கிறவரே இருந்தால் அந்த செய்தியை அவருக்கு வெளிப்படுத்தலாம் அல்லது பெரியவர்கள் அப்படி அந்த அந்த மாதிரி இப்போ எங்களோட குடும்ப செட்டப்புக்கு இந்த உலப்பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது நாங்கள் அன்றைக்கி அந்த தவற விட்டுட்டோம் என்னடா நாங்கள் பாருங்க யாரை கேட்டாலும் நேரம் இல்லை எங்களுக்கு நேரம் இல்லை அதை டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ளே நாங்கள் போயிட்டுருக்குறோம் அதே நேரத்தில் நேரத்தை செலவிடுறதுக்கு பக்கத்தில் இருக்கிற அன்படை மனிதர்களை பார்க்கறது மிக குறைவு பிள்ளைங்களாவது அம்மா இருக்கிற இல்லை அம்மாண்டாவது அப்பாவுக்கு இருக்கிற இல்லையா அப்பாண்டாவது அம்மா இருக்கிற இல்லை ஈவன் நாங்கள் அந்த சாப்பிட்ற டைம் கூட எங்களோட பிள்ளை நீங்கள் அன்றைக்கு பள்ளிக்கூடம் போ நீங்கள் என்ன நடந்தது பாருங்க சில பிள்ளைகள் வந்து இப்போ செக்ஸுவல் அபியூஸால் மன உளைச்சல் தற்கொலை செய்து கொள்வார் ஆனால் அவர் அம்மா கேட்குறது இடையே நீங்கள் பழைய பாடசாலை விட்டு வந்தீங்க வழியில் என்ன நடந்தது உங்களுக்கு எது மனப்பிரச்சனை ஏற்பட்டதா ரெண்டு படி வினா அவர்கள் அந்த தமிழர் சமுதாயத்தில் வந்து இந்த கலந்துரையாடல் வந்து வந்து வெகுவாக குறைஞ்சிருக்குது நாங்கள் பார்த்தோம் உதாரணமாக யாழ்ப்பாணத்தை எடுத்தோம்னா இந்த நேரம் உழைக்கிறதுலேயும் அவங்க பணம் சேகரிப்பதிலேயும் தங்களோட ஸ்டேட்டரை கூட்டிக் கொள்கையிலேருந்து தான் ஆர்வம் ஒழிய இந்த மனநலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது குறைவாக இருக்குது நாங்கள் அதால் விழிப்புணர்வு நீங்க லீவு நாள்லயாவது பிள்ளைகளை கூட்டிகிட்டு ஒரு கடைக்கரைக்கோ அல்ல ஒரு சுற்றுலா போங்கோ அந்த அதாவது உங்களுக்கு இருக்கிற மனப்பிரச்சனைகளை ஏன்றளவு ரிடியூஸ் பண்ணுங்க அது இல்லாம நாங்க உலட்சியம் கண்டாலும் இந்த தற்கொலையில் தான் சந்திக்க போறோம் உண்மையா நாங்க அன்றைக்கு முக்கியமான சவால் நிறைஞ்ச ஒரு பிரச்சனை இதே ஒரு டிசாஸ்டரா பிரகடனப்படுத்தி நாங்கள் அன்றைக்கு வேலை செய்ய வேண்டிய சூழல் இருக்கு ஆனால் இதில் நான் விடுக்கிற செய்தி ஒன்று இந்த துறையில் படித்தவர்கள் நல்ல உள மருத்துவ துறையில் நிபுணத்துவம் பெற்றவர்கள் இந்த மக்களுக்கு இந்த சேவைகளை வழங்குறதுக்கு உண்மையாக எங்கள்ட்ட வீதிகளுக்கு வரணும் வந்து நிறைய விழிப்புணர்வுகளை செய்யணும் அவங்க டெக்னிக்கல் சைடில் நுட்ப ரீதியாக பல இதுகளை வந்து க மக்களுக்கு விழி விழிப்பு விழிப்புணர்வு விட்டணும் இதுக்கான டாஸ்க் குரூப்புகளை உருவாக்கி வேலை செய்ய வேண்டிய தருணம் இது சட்டத்தரணி ஷர்மியிட தான் கல்வியை கேட்க வேண்டும் ஆரம்ப காலத்தில் நீங்கள் சொல்லி இருந்தீர்கள் ஆன்மீகத்திலிருந்து நழுவி செல்கின்ற போக்கு வந்து மக்களிடத்தில் அதிகமாக காணப்படுகின்றது அதே நேரத்தில் அந்த குடும்ப கலாச்சாரம் நுகர்வு கலாச்சாரத்தில் மூழ்கிய மனிதர்கள் எல்லாத்தையும் நாங்கள் நுகர்வு கலாச்சாரத்துக்கு மூழ்குவதனால் இந்த உறவு நிலை கூட படிமுறைகள் கூட பல மாற்றங்கள் வந்து தனித்திருக்கின்ற சூழலை உருவாக்குகின்றது அதை பற்றி உங்களிடத்தில் நான் கேட்க வேண்டும் அதாவது வந்து இன்றைய காலகட்டத்தில் வந்து கூட்டுக்குடும்பம்ன்றது இல்லாமலே போய்கொண்டிருக்கின்றது அவரவர் நாங்கள் எங்களை நோக்கி முன்னேற்றிக் கொண்டு அதாவது என்னுடைய நண்பர் சொன்ன மாதிரி எங்களை முன்னேற்றி கொண்டு சென்றிருக்கின்றோமே ஒழிய பக்கத்து வீட்டில் கூட என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியாத அளவுலான் இருக்கிறோம் முன்னர் வந்து அதாவது நீங்கள ஒன்று குறிப்பிட்டிருந்தீங்க போர்க்காலத்துக்கு முற்பட்ட காலம் போர்க்கால சூழ்நிலை பிற்க காலம் போர்க்கால சூழ்நிலைக்கு முற்பட்ட காலம் அந்த காலப்பகுதியில எங்களுக்கு எல்லாமே ஒரு சவாலாக இருந்தது காலை எழும்பி பாடசாலைக்கு சைக்கிளில் செல்லும் வரை ஒரு சவால் சூப்பர்சோனிக் பொம்பில் இருந்து எங்களை சூப்பர்சோனிக் பிளேன்லேருந்து எங்களை பாதுகாத்து கொண்டு போகணும் ஒரு சமையாக இருந்தது அதே நேரம் எங்களுக்கு கிடைக்கப்படுற உணவுகள் நாங்கள் வாழ்ற வாழ்க்கை முறை நாங்கள் வா வாழ்ந்தது முழுக்க அரிக்கல்லாம்லேயும் மழுகு விபத்துலேயும் தான் நாங்கள் வாழ்ந்து ஒரு சவாலுக்கு நாங்கள் இருந்து நாங்கள் ஆனால் இன்றைக்கு தொண்ணூறாம் ஆண்டுக்கு பிறகு பிற்பட்ட கால பகுதியில் பிறக்கின்ற பிள்ளைகளுக்கு சவால் என்பது சரியான குறைவாக காணப்படுகின்றது அதாலேயும் வந்து அப்படியான ஒரு நிலைமை ஏற்படுகின்றது தற்கொலை மேலும் வந்து தற்கொலையை வந்து அதாவது திட்டமிட்டு செய்த தற்கொலை என்று சரியான குறைவாக இருக்கலாம் அந்த காலத்தில் வந்து எங்களுடைய வருமானம் வந்து போதியதாக இருந்தது ஒரு எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட எங்களுடைய இருந்ததை விட எதிர்பார்ப்புகள் குறைவாக இருந்தது வருமானம் குறைவாக இருந்தாலும் எங்களுடைய எதிர்பார்ப்பு குறைவாக ஒரு அளவானதாக இருந்தது இப்ப எங்களுடைய எதிர்பார்ப்புகள் கூடிக்கொண்டே வந்து ஒரு கார் வேண்டினாலும் அடுத்ததாக அவுடி கார் வேண்டலாமான்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது ஒழிய இருக்கிற காரை வச்சு நாங்கள் மனநிலையை திருப்திப்படுத்திக் கொள்ற நிலைமை இல்ல அது ஒரு காரணமாக இருக்கலாம் என்ன மற்றது குடும்ப பிரச்சனை தனியார் அதாவது வந்து இன்று காதல் திருமணம் பெரிய கொண்டு போன்றபடியால் நாங்கள் விரும்பி செய்தாலோ அல்லது ஏதோ ஒரு காரணத்துக்காக சில பேரில் அந்த விரும்பி செய்த திருமணம் பிழைக்கின்ற பொழுது குடும்பத்தவர்கள் சொல்லுவார்கள் இந்த பிரச்சனையை நீங்களே தனியாக ஃபேஸ் பண்ணி கொள்ளுங்கோண்டு அண்மை காலத்தில் நடந்த ஒரு தற்கொலை உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும் பிரபலம் அதாவது அவர் ஒரு வைத்தியர் அந்த பெண் பிள்ளை ஒரு வங்கியில் உத்தியோகம் செய்கின்ற இனி இல்லைன்ற ஒரு அழகான பிள்ளை அவர்களிடம் போய் கதை திண்ட அது உண்மையான ஒரு தற்கொலையா கொலையான்றது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கின்றது அது ஒரு வேறொரு பிரச்சனை ஆனால் இப்படியான ஒரு திடீர் நிலைமை ஏற்பட்டதுக்கு என்ன காரணம் என்றால் அந்த ஒரு காதல் திருமணத்தில் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை இனி எந்த ஒரு பிரச்சனையும் வந்தால் எங்கள்கிட்ட சொல்ல வேண்டாம் பெற்றோர்கள் அப்படி கழுவி விடுறதாலையும் என்று இளைய சமூகம் தாங்க இவ்வளோத்தையும் சேலஞ்ச் பண்ணி திருமணம் செய்தாப்புற தங்களுடைய பிரச்சனை எப்படி போய் சொல்றது என்ற ஒரு பயம் அப்படியான பயம் வரைக்கும் இப்படியான ஒரு முடிவுக்கு அவர்கள் தள்ளப்படுகின்றார்கள் ஒரு பிரச்சனை என்றால் அவர்களை நாங்கள் கைகி விடக்கூடாது அவர்களை தாங்க வேண்டும் என்னுடைய நண்பரும் வடிவாக சொல்லியிருந்தார் ஒருத்தர் தற்கொலையை பற்றி கலக்கின்றாரோ அல்லது ஒரு விரக்தியில் கயக்கின்றாரோ உதாரணமாக நீங்கள் தனிப்பட்ட இருக்கிறவர்களை பற்றி கூறினீர்கள் இதில் ரெண்டு விஷயம் பார்க்க வேண்டும் ஒன்று கற்பவதியாக இருக்கின்ற பொழுதும் இந்த மனநிலை அதிகரிக்கும் கற்பவதியாக இருக்கின்ற பொழுது கூட அவர்களுக்கு விரக்தி தன்மை அதிகரிக்கும் அவர்களுக்கு சில சில அவர்கள் உடலியல் மாற்றங்களால் அந்த விரக்தி தன்மை ஏற்படும் அதே நேரம் குழந்தைக்கு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பெண்ணுக்கும் நிலை அதிகரிக்கும் அதை ஒவ்வொரு கணவனும் உணர வேண்டும் அந்த பிள்ளை பிறந்து சட்டமே சொல்லுகின்றது ஐந்து வயசுக்குட்பட்ட வரைக்கும் தாய் 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 ஒரு ஒரு தன்னுடைய கொலை செய்வானால் அதாவது அது சட்டத்தினால் பாதுகாக்கப்படுகின்றார் அங்கே பாதிப்பு ஏற்படுகின்றது அந்த நீங்கள் அறிந்திருப்பீர்கள் சில தாய்மார் தாங்களும் விழுந்து விழுந்து குழந்தைகளையும் குழந்தைகளையும் சேர்த்து சேர்த்து தற்கொலை செய்திருக்கிறார்கள் நீங்கள் அறிந்து யாழ்ப்பாணத்தில் ரெண்டு தானும் கிணற்றில் விழுந்திருக்க இருக்கின்றார் அங்கு பார்க்கின்ற பொழுது அந்த கடைசி பிள்ளைக்கு தாய் பால் ஊட்டுகின்ற தாயா இருக்கின்றார் பால் ஊட்டுகின்ற தாயாரும் மனநிலை விரக்திக்குள் உட்படுகின்றார்கள் அதை ஒவ்வொருவரும் தாய்வு செய்து உணர்ந்து கொள்ள வேண்டும் கணவன்மேர் இணைக்கின்றது சில வேளைகள் பெண் பிள்ளை பிறந்தவுடன் தங்களுடைய கடமை சரி நாங்கள் பார்க்கின்றோம் ஆனால் அந்த தாய்க்கு இருபத்தி நாலு மணித்தாலும் இரவு நேரம் முழுக்க நித்திர முழித்து அந்த குழந்தையை பார்த்து காலமே அதே ஒரு ரூட்டிங்காக போய் கொண்டிருக்க அவனுடைய மனநிலையில் சரியான ஒரு விரக்தி வரும் அப்படியான நிலைமையும் இருக்கின்றது தனிப்பட்ட ரீதியாக மேலும் காதல் தோல்வி காதலிக்கின்ற பொழுது இவர்கள் ஷியா பண்ண மாட்டார்கள் முந்தி மாதிரி வந்து இப்போ எங்களுக்கு வந்து கை கையடக்க தொலைபேசியில எல்லாம் அதிகரித்து விட்டனர் அதனால அந்த பரிமாற்றங்கள் அதாவது என்னென்ன உணர்வு ரீதியாக அவர்கள் சிந்திக்கின்றார்களோ அதை ஆவணங்களாக அவர்கள் பரிமாறிக்கொள்கிறார்கள் கல்வியங்காட்டில் நடந்த ஒரு தற்கொலை காதல் பிரச்சனை அதாவது வந்து தாய் வந்து திருமணத்துக்கு வெளிக்கிட்டு கொண்டு நிற்கிறா பிள்ளையையும் வெளிக்கிட சொல்ற தொலைபேசி அழைப்பு வருது நீ திருமணத்துக்கு போகக்கூடாது வீட்டை நில்லுண்டு அப்போ தாய் அதை பற்றி யோசிக்கல அவலிக்கிட்டு போயிட்டா கடைசியில் வந்து பார்த்தா பிள்ளை தூக்கில் இருக்குது தாய் இந்த தற்கொலையில் தனக்கு சந்தேகம் இது இவர் தான் என்று வழக்கு தாக்கல் செய்த மாண்புமிகு நீதவான் நீதிமன்றமும் குறித்த அந்த ஆள விளக்கம் வைத்து விட்டார்கள் வைத்துவிட்டு அவருக்கு அறிக்கை கிடைத்து விட்டதாம் வேறு எந்த ஒரு இதுவும் இல்லை என்று மருத்துவ அறிக்கையை பெற்று விட்டார்களா உடனடியாக அப்போ மாண்பு நீதவா நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது புதைக்கவும் இந்த உடலை புதைக்கவும் என்ற புலன் விசாரணை தொடரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது ஆனால் அவர்கள் என்னிடம் ஓடி அந்த கூறினார்கள் அம்மா அந்த கட்டளையை

சட்டத்திறனையை மாற்றி இன்னொரு சட்டத்திறனைக்கு போகுங்க எல்லாருடைய மனநிலையும் ஒரே ரீதியாக சிந்திக்கப்பட வேண்டும் சமூகத்தில் தற்கொலை அதிகரித்து வருகின்றால் இது தொடர்பாக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் இதை குறைக்க வேண்டும் என்ன கேரளத்துக்காக சட்ட ரீதியாக என்ன எங்களால் ஏன் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க முடியல ஏன் அந்த அந்த வைத்தியர் தொடர்பிலாகவும் கூட இது கொலையா தற்கொலையா என்று கூட என்ன பிரச்சனை அதை கொண்டு நடத்துறதுக்கு வலுவில்லை அப்போ நாங்கள் போய் நாங்களா போய் நாங்கள் சட்ட ரீதியாக உதவிதாரம் இதை செய்யுங்கன்னு கேட்கறதுக்கு எங்களுக்கு அது முடியாது அவர் செய்யவும் முடியாது அதான் அதனாலதான் இந்த பிரச்சனைகளை வந்து எங்களால வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கையாள முடியாத ஒரு கை போனதாக இருக்கின்றது மேலும் வந்து ஒருத்தர் தண்டிக்கிறதுக்கு இப்ப எனக்கு ஒருத்தர் தனிப்பட்ட ரீதியான கோபம் இருக்கே ஒருத்தர் தண்டிக்கிறதுக்கு நாங்கள் ஒரு தற்கொலை முயற்சியா எடுக்கக்கூடாது இப்ப உதாரணமாக அந்த பல்கலைக்கழக மாணவியை பற்றி நீங்கள் கேட்டிருந்தீர்கள் அந்த பல்கலைக்கழக மாணவிக்கு ஏன் அப்படி ஒரு தற்கொலைக்கான ஒரு முடிவு வந்தது ஏன் இந்த இவர்களை நான் என்னாலேயே திருப்பி அடிக்க கூடாதுன்ற ஒரு மனநிலை வந்திருக்கோம் அதாவது பெண்கள் அப்புறமே யாரையும் பார்த்து பயப்படக்கூடிய ஒருத்தவை இல்லை இதுக்கு திருப்பி அடிக்க வேணும் இவர்கள் எனக்கு பிடிச்சது தான் இதுக்குரிய நடவடிக்கைக்கு எதிராக நான் என்ன எடுக்க வேணும் அப்படின்னு சிந்தித்திருக்கோணுமே ஒழிய அல்ல அஞ்சு பேரோட கதைக்க வேணும் இங்கே அடுத்த பிரச்சனை நான் என்னுடைய பிரச்சினை ஒருத்தருக்கு மேன ஆறுதல் எடுக்க சொன்னால் அதை பத்து பேருக்கு விற்று விடுவார்கள் அந்த ஒரு பிரச்சனை அதனாலும் அந்த பிரச்சனைகளை வெளியில் சொல்ல முடியாமல் கடைசியாக தற்கொலை முடிவுக்கு தள்ளப்படுகின்ற நிலைமையம் இருக்குது ஒருத்தரோட மெனம் விட்டு கதைக்க கூட முடியாத நிலைமை சமூகத்தில் காணப்படுகிறேன் எங்கட சமூகத்துடைய பண்பு ஒருத்தன் வாழ்க்கையில முன்னேறி கொண்டு போகின்றான் என்றால் அவனுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளை வைத்துத்தான் அவனை அடிக்கின்றார்களை ஒழிய அவனுடைய தராதரத்தை பதவியை வச்சு அவனோட போட்டி போட மாட்டான் அதாலே இப்படியான தற்கொலை பிரச்சனை கூடுகின்றது கடன் பிரச்சனை கடன் வந்து அதை அதாவது முதல் கடன் கொடுக்கிறவர்கள் சிந்திக்க வேணும் கடன் கொடுக்கின்ற பொழுது அவர்களுக்கு இந்த கடனை செலுத்தக்கூடிய அளவு தகுதி இருக்கின்றதா என்று எல்லாருக்கும் கூப்பிட்டு கூப்பிட்டு லீசிங்கால அந்த வைக்கல வேணுங்க இந்த பொருட்களை வேணுங்கன்னு கடன்களை கொடுக்கின்ற பொழுது அந்த தகுதி இல்லாத பொழுது இதை பற்றி விரிவாக பேச வேணும் இந்த கடன் விஷயங்களை ஏனென்றால் யுத்தம் முடிந்த உடனே இங்கு உடனடியாக கடை விரித்தது வந்து எங்களுடைய லீசிங் கம்பெனிகள் இனி ஃபைனான்ஸ் கம்பெனி வங்கிகள் என்று கடன் கொடுக்கின்ற நிறைய நுண்கடன் நிலை அமைப்புகள் வந்து உருவா உருவானது அண்மையில் ஒரு தாயார் நகை அதான் நகைக்கடை அவர் குடும்பமே தற்கொலை செய்தது அதாவது முதல் கணவர் தற்கொலை செய்தார் அவர் இரண்டு தரம் முயற்சித்தவர் அதை ஒரு காரணம் சொல்லியிருந்தார் யார் தற்கொலைக்கு முயற்சிக்கிறார்களோ நிச்சயமாக அவருடைய இறப்பு தற்கொலையாகத்தான் இருக்கும் அதுலேருந்து அவர்களை மாற்றவே முடியாது நீங்க சொன்னது நல்ல ஒரு பாதி அதாவது அந்த தற்கொலை என்ற காலத்தை நாங்கள் கூட்டலாமே ஒளி ஒருக்கா தற்கொலை செய்து காப்பாற்றினவரை இன்னும் கொஞ்சம் காலம் வாழ விடலாமே அவருடைய இறப்பு நிச்சயமாக தற்கொலை விளையாட்டு இதை நான் அண்மையில் ஒரு 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 படப்பிடிப்புக்காக நான் தென்கிழக்கில் ஒரு கிராமம் குக்கிராமம் என்று சொல்லலாம் ஆனால் அங்கு அதிகமாக பார்த்தால் அதிகமான மக்கள் வந்து தற்கொலை பண்ணியிருக்கின்றார்கள் காரணம் வந்து கடன் மிக திட்டமிட்ட ரீதியில் அவர்களுடைய காணிகளை இருப்பதற்கும் அவர்களுடைய பிள்ளைகளை சுவீகரிப்பதற்கும் குழுக்களால் அமைப்புகளால் மற்றும் இப்படி கடன் சார் நிறுவனங்களால் வந்து அதிகமாக துன்புறுத்தப்படுகின்ற மக்களுடைய தரவுகளை கண்கூடியதாக பார்க்கக்கூடியதாக இருந்தது யுத்தத்துக்கு பிற்பாடு தான் எங்கள் வடக்கு பகுதியில் வந்து இப்பொழுது இந்த நுண்கடன் திட்டங்கள் உருவாக்கப்பட்டு அதிகமான புள்ளி விவரங்களை பார்த்தால் வவுனியாவை ஆண்டிய பிரதேசங்களில் தான் அதிகமாக கடன் ரீதியான தற்கொலைகள் வந்து அதிகமாக இருக்கின்றது இவ் இந்த நிலைகளை எவ்வாறு நாங்கள் மீள வேண்டும் இவருக்கு எவ்வாறான உங்களுடைய அறிவுரைகள் கூற வேண்டும் என்பதை நான் சட்டத்தரணியின் வகையில் உங்களிடம் கேட்கின்றேன் ஏனென்றால் பல்வேறு வகையில் அவர்கள் குண்டர்களால் அச்சுறுத்தப்படலாம் சட்ட ரீதியாக விரட்டலாம் பாதுகாப்பு ரீதியாகவும் அவர்களை வந்து துன்புறுத்தலாம் ஆனால் சரியான முறையில் இவ்வாறான சிக்கலில் மக்கள் வந்து எவ்வாறு அதிலிருந்து மீள வேண்டும் என்று உங்களுடைய அறிவுரை இந்த பிரச்சனையை பார்க்கல தற்பொழுது இந்த யுத்தத்துக்கு பின்னரான நிலைமை தாயக பிரதேசத்திலேயா இருக்கலாம் அல்லது பல கிராமங்களிலேயா இருக்கலாம் மக்களுடைய வாழ்க்கை தரத்தை மக்கள் உயர்த்துற நோக்கத்துக்காண்டித்தான் இந்த நுண்ணிதி நிறுவனங்களாக இருக்கலாம் மற்றது லீஸ் நிறுவனங்களாக இருக்கலாம் அந்த நிறுவனங்கள் ஃபஸ்ட்டுக்கு மக்கள்கிட்ட வந்து அவதான் இந்த பொருளை வாங்குங்கோ இந்த பொருளை வாங்குங்கோன்ற விதம் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் ஆரம்ப காலத்தில் இளைஞர் வாழ்க்கை முறையை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் தங்கட தேவையில தங்க விரலுக்கேற்ற வீக்கம் என்ற மாதிரி தங்களுக்குரிய வெற வருமானத்துல தான் தங்கட தேவையை பூர்த்தி செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இப்போ என்னென்னு சொன்னால் எதிர்பார்ப்புகள் அதிகரித்து கொண்டு போகிறேக்கில்ல இப்போ சாதாரணமாக ஒரு பாடசாலைக்கு போகிற பிள்ளை ஒரு மொபைல் போ ஃபோன் கொண்டு போகுதுன்னு சொன்னால் அந்த அதோடு சக மாணவியோ மாணவனோ வீட்டை வந்து அம்மா அப்பாட்ட கரைச்சல் கொடுப்பினா எனக்கும் அந்த ஃபோனை வாங்கித்தாங்க உண்டு மற்றது இளைஞர்கள் யுவதிகள் இடத்துல இருக்கிற விடியம் என்னென்னு சொன்னால் ஒரு மோட்டார் பைக்கை ஒரு இளைஞனால் யூஸ் பண்ணி கொண்டு வந்தால் அந்த அவற்றை நண்பனுக்கு அந்த ஆசை வரும் நான் இந்த மோட்டார் பைக்கை உண்டு அப்போ இந்த லீஸ் கம்பெனிகளோ இல்லாட்டி இந்த நுண்ணிதி நிறுவனங்கள்ட்டையோ இலகுவாக போய் ஒரு சிறிய முற்பணத்தை கொடுத்து தங்களுக்கு தேவையான விடியத்தை அவர்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது இந்த நுண்ணிதி நிறுவனங்களுக்குரிய விடியங்களை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் இவர்களுடைய வட்டி வீதம்ன்றது ஒரு பெரிய வட்டி வீதமாக தான் இருக்குது அவர்கள் கொடுக்குற கடன்ன்றது சிறியதாக இருக்கிற பொழுதிலும் இந்த வட்டி வீதம் அவர்கள் அதிகமான வட்டியை கொடுக்கிறார்கள் இந்த மத்திய வங்கி கீழே தான் இந்த எல்லா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் அதாவது எல்லா நிதி நிறுவனங்களும் மத்திய வங்கி தான் ஒரு ரெகுலேட்டரி பாடியாக இருக்குது இப்போ மத்திய வங்கியால் சில சில நிறுவனங்களுக்கு சில சில ஒரு சர்க்குலர்ஸ் இருக்கும் இவர்கள் இவ்வளவு தான் வட்டியை அவ பெற்றுக்கொள்ள முடியும்ன்றது மத்திய நிறுவனம் மத்திய வங்கியால அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் ஆனால் இந்த நுண்ணிதி நிறுவனங்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அந்த மக்கள்கிட்ட கிழமை அடிப்படையில் அந்த தவணை கொடுப்பனை பெற்றுக்கொள்ற மாதிரி அல்லது நாலாந்த அடிப்படையில் தவணை கொடுப்பை பெற்றுக்கொள்ற மாதிரி அல்லது மாதாந்த அடிப்படையில் இந்த தவணை கொடுப்பை பெற்றுக்கொள்றதுக்கு ஏற்ற மாதிரியான கன்ட்ராக்ட்ஸை இவர்கள் தயாரிச்சு தான் இந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் அவர்களை பிரைன் வாஷ் பண்றேன்னா மக்களை பிரைன் வாஷ் பண்ணுவாங்க எல்லாருமே தங்களோட வாக்கத்திருத்த அதிகரித்து கொண்டு சொல்றதுக்கு தான் விரும்பினோம் சாதாரண மக்களாக இருக்கலாம் மத்திய தர வர்க்கமாக இருக்கலாம் எல்லாருமே தங்கட வாக்கு அதிகரிக்கணும் அப்போ இந்த அக்ரிமெண்டில் என்ன மாதிரியான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி அவர்களுக்கு வாசித்து காட்டப்படுறதும் இல்லை இவர்கள் அது சொல்றாங்க யார்டையாவது போய் அட்வைஸ் எடுத்து இப்படி இருக்கான்னு கேட்குறதும் இல்லை ரெண்டாவது இந்த அக்ரிமெண்ட் ஒன்று இங்கிலீஷில் இருக்குது அப்போ தமிழ் பகுதியிலே இருக்கிற இப்படியான நுண்ணிதி நிறுவனங்களோ அல்லது லீஸ் கம்யூனிட்டியோ போகிற மக்களுக்கு அந்த ஆங்கில அறிவு செலவலை இல்லாமல் இருக்கலாம் அது மாதிரி தென்கிழக்கோ அல்லது தென்னிலங்கையிலையோ கூட அந்த மக்களுக்கு அந்த சிங்கள மக்களோ அல்லது முஸ்லீம் மக்களுக்கோ சரி அந்த ஆங்கில அறிவு இல்லாமல் இருந்து அவர்கள் அது தொடர்பாக எந்த விதமான ஒரு ஆலோசனையோ அல்லது அதை விளங்கப்படுத்துறதோ இல்லாமல் திடீரெண்டு போய் அந்த விடியத்தை எடுத்துக்கொள்ள விரும்புகிறார்கள் அதுக்கு பிறகு இவர்கள்ட்ட இந்த கடனை அறவிட தான் இவைக்கு அந்த பிரச்சனை வருகிறது அப்போ மக்கள் இது தொடர்பில் என்னத்த சரியான முறையில் சிந்திக்க வேணும் என்று சொன்னால் நாங்கள் இந்த கடன்களை பெறதுக்கு இந்த நிறுவனங்கள்கிட்ட போறது சரியா இந்த நிறுவனங்கள் சாதாரணமாக மக்கள்கிட்ட இருந்து அந்த பணத்தை சுரண்டுகின்றார்கள் இவர்கள்ட்ட வருமானத்துக்கு மேலதிகமாக இவர்கள் அந்த மக்கள்கிட்ட இருந்து அவர்களுடைய பணத்தை சுரண்டுகின்றார்கள் இந்த அடிப்படையில் தான் இந்த தற்கொலைகள் கூடுதலாக இடம்பெறக்கூடியதாக இருக்கின்றது மற்றது இந்த டெக்னிக்கலி சோஷியல் மீடியாஸில் வர விடியங்கள் அதை எப்படி நாங்கள் பார்க்கணுமென்னு சொன்னால் சோஷியல் மீடியாவில் எல்லோருமே தங்களோட ஒரு சந்தோஷமான பக்கத்தை மட்டும்தான் காட்டினா அப்போ அந்த சந்தோஷமான பக்கத்தை அதை ட்விட்டராக இருக்கலாம் இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம் ஃபேஸ்புக்காக இருக்கலாம் என்னென்றாலும் தங்களோட சந்தோஷமான பக்கத்தை காட்டிக்கல அந்த வயதையொத்தவர்கள் ஒத்தவர்கள் அதை பார்க்கல இவர் போல நாங்கள் இல்லி என்ற ஒரு மனப்பாங்கு அவர்களுக்கு வருகுது அப்படி ஒரு மனப்பாங்கு விரைக்கல அப் அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யறதுக்காண்டி கடன் வர்றதுக்கு போகினா அப்படி கடன் பெற போயிக்கல அவர்களால் அந்த வருமானத்தை ஈட்டிக்கொள்ள முடியாமல் இருக்குது முதல் அவர் இந்த மாதாந்தம் ஐயாயிரம் தானே இந்த கபடு கட்டோணம் இல்லாட்டி இந்த மோட்டார் பைக்கு பத்தாயிரம் தானே என்று யோசிப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு அது ஒவ்வொரு மாதாந்தமோ அல்லது ஒவ்வொரு கிழமையும் அதை கட்ட முடியாத நிலைமை ஏற்பட அந்த லீஸ் கம்பெனிக்காரரோ அல்லது வேறு யாரோ கடன் பெற்றவர்களோ அல்லது அவர்கள் வட்டிக்கு தான் கடன் பெற்றிருந்தார்களோ வீட்டில் வந்து அவர்களுக்கு அந்த ப்ரெஷரை கொடுக்கல அட என்ன நடக்குதுன்னு சொன்னா அவர்களுக்கு இன்னொருத்தர் கடன் கொடுக்க இந்த கடன் செட்டில் பண்ண கொடுக்க மாட்டேன் தங்களுடைய பிரச்சனை போய் இன்னொரு ஓபனா கதைக்க கூட முடியாத ஒரு நிலைமை ஏற்படுகின்றது அப்படியான விடயங்களில் தான் இந்த தற்கொலையை இவர்கள் மேற்கொள்கிறார்கள் இந்த தற்கொலை அவர்கள் மேற்கொள்ளைக்குள்ள முக்கியமாக சிந்திக்க வேண்டியிருந்தால் எங்களோட வருமானத்தை ஏற்ற வகையில தான் நாங்கள் எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேணும் எங்களுடைய வருமானத்தை மிஞ்சி நாங்கள் ஒரு தேவையை பூர்த்தி செய்ய போகல அவன் சரியான முறையில் லீகல் கண்ட்ராக்ட் வச்சிருப்பான் ஃபினான்ஸ் கம்பெனியாக இருக்கலாம் அல்லது வேறு ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனாக இருக்கலாம் கண்ட்ராக்ட் வச்சான் அப்போ இவன் கட்டாட்டி அவன் என்ன செய்வான் உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுப்பான் சட்ட நடவடிக்கை எடுத்து நீதிமன்றத்துக்கு வரையக்குள்ள அங்கே அந்த கண்ட்ராக்ட் ரெண்டு பேரையும் ஒரு பைன் பண்ணுற ஒரு விடயமாக இருக்கேக்குள்ள அவர்கள் அந்த பணத்தை நீதிமன்றத்தில் கூட கட்டத்தான் வேணும் அப்படியான நேரத்தில் சாதாரணமாக மக்கள் இந்த இடத்துல சிந்திக்க வேண்டியது சமூகம் சிந்திக்க வேண்டியது என்னன்னு சொன்னால் அவர்கள் தங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுதுன்னு சொன்னால் முதலாவதாக உளவள ஆலோசனைக்கு போகணும் உளவள ஆலோசனைக்கு போகிறது ஒரு வெக்கம் அல்லது கௌரவ குறைச்சலுன்ற ஒரு மனப்பாங்கு தான் எங்கள்ட மக்களுக்கு இடையில இருக்குது அடுத்ததாக பாடசாலைகளில் கட்டாயம் உளவள ஆலோசனை மையங்கள் இருக்கணும் ஒரு மாணவியரால் பிரச்சனையில் இருக்கிறான்னு சொன்னால் அந்த ஆசிரியர் அதை ஐடென்டிஃபை பண்ணி அந்த மாணவியை பாடசாலையில் இருக்கிற உளவள ஆசிரியர்கிட்ட அனுப்பணும் அந்த ஆசிரியரால் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாதுன்னு சொன்னால் நல்ல ஒரு உளவள ஆலோசனை மையத்துக்கு டிரெக்ட் பண்ணி விடும்

ரெண்டாவது விடியம் பல்கலைக்கழகங்களையும் சரியான முறையில் அந்த உளவள ஆலோசனை மையங்கள் இயங்குவதாக தெரியவில்லை பல்கலைக்கழகங்களும் அதற்கான ஸ்டெப்ஸ் எடுக்கணும் மூன்றாவதாக ஒர்க்கிங் சென்டர்ஸ் இந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம் பிரைவேட் செக்டர்ஸாக இருக்கலாம் எல்லா இடத்துலையும் ஒரு உளவள ஆலோசனையை உடனடியாக பெற்றுக்கொள்றதுக்கு இப்போ ஒரு டிரெக்டர் கண்டுபிடிக்கலாம் தன்னுடைய ஸ்டாஃபுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கண்டு அல்லது சக வேலையால் கண்டுபிடிக்கலாம் இவர் ஒரு டிப்ரெஷனாக இருக்கிறார் அல்லது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறாரன்றது ஆகையால அவர்கள் உடனடியாக வி உளவள துறைக்கு நெறிப்படுத்தினா அவர்களுக்கு அந்த ஆட்டுப்படுக்கை அங்க கிடைக்கும் ஆகையால அந்த ஒவ்வொரு சின்ன இடத்துல இருந்து உளவள ஆலோசனை மையங்கள் இயங்க வேண்டிய அவசியம் இருக்கிறது கிராம மட்டங்கள்ல இருந்து சனசமூக நிலையங்கள்ல இருந்து ஒரு சனசமூக நிலையம் தான் ஒரு ஆரம்ப ஒரு விடியமாக இருக்கிற அந்த கிராமத்தில் அந்த சனசமூக நிலையங்கள்ல ஒரு உளவள துறையில ஒரு டிப்ளோமா கற்க நிறைய முடிச்சவர்களாக இருக்கலாம் அல்லது அங்கே இருக்கிற பெரியவர்களாக இருக்கலாம் முதியவர்களாக இருக்கலாம் அவர்களுடைய அனுபவங்கள் ஆலோசனைகள் எல்லாம் எங்களுக்குரிய வாழ்க்கை பாடங்கள் அந்த ஒவ்வொரு சனசம நிலையங்கள் அல்லது அந்த ஜிஎஸ் பிரிவுகளில் கூட ஒவ்வொரு உளவள ஆலோசனை மையங்கள் இயங்க வேண்டும் அதை ஒரு இன்னொருவர் உலவமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார் அல்லது ஏதாவது ஒரு விதத்தில் அவர் இருக்கிறார் என்றால் அதை பண்றவர்கள் அட்லீஸ்ட் கொண்டு போய் அங்கே விடலாம் இல்லாட்டி இந்த உலவல ஆலோசகர்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கலாம் இவர் இப்படியாக இருக்கிறாரு ஆனால் அப்படியான அங்கே எங்கள்ட்ட சமூகத்தில் இப்போ இல்லை என்னென்னு சொன்னால் ஒவ்வொருதரும் தங்களோட சுயமான சுயநலமாக தான் திங்க நினைச்சி கொண்டிருக்கிறார்கள் ஈவன் ரோட்டில் ஒருவர் ஒரு ஒரு பாதிக்கப்பட்டிருந்தா கூட இப்போ அதை விட்டுட்டு அவர் என்ன பாட்டில் என்ன போகணும் கொண்டு போகிற மெனப்பாங்கு தானே இருக்குதே ஒழிய மற்றவன் பிரச்சனையை எந்த பிரச்சனையாக எடுத்து நாங்கள் செயற்படுறதுக்கு எங்கள்ட்ட சமூகம் ஆகையால் எங்கள்கிட்ட சமூகத்தில் இருக்கு இருக்கிற ஒவ்வொரு தனி மனிதனிலேயும் மாற்றம் பெறணும் எங்களோட சமூக கட்டமைப்புல மாற்றம் பெறணும் அப்படியாக வந்தா மட்டும்தான் இந்த தற்கொலையை நாங்கள் குறைச்சு கொள்ளலாம் அடுத்ததாக இந்த லீஸ் கம்பெனி நுண்ணிதி நிறுவனங்களை முற்றுமுழுதா நாங்க இல்லாம செய்யணும் இந்த நார்த் அண்ட் ஈஸ்ட்ல முக்கியமாக சவுத்துல இது வர பாதிப்பை விட நார்த் அண்ட் ஈஸ்ட்ல இது கூடவா வருது ஆகையால மக்கள் தான் சிந்திக்கணும் நான் போய் லீஸ் கம்பெனி லீஸ் கம்பெனிக்கு போகக்கூடாத மக்கள் என்றதுக்காக கூட இந்த உளவள ஆலோசனை மையங்களுக்கு விரைக்கல அவர்கள் ஆலோசனை வழங்கலாம் இப்படியான பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது ஆலோசனை செய்யலாம் இப்படியான மக்கள் தங்களுக்குள்ள ஒரு சமூகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் ஒவ்வொரு தனி மனிதனும் சிந்திக்கிறது ஊடாகவும் மற்றது சரியான முறையில் உள்ளவள ஆலோசனை கிடைக்கிறது ஊடாகம்தான் இந்த தற்கொலைகளை நாங்கள் தவிர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் நன்றி இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சி வந்து நிச்சயம் உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு ஆலோசனை நிகழ்ச்சியாக அமைந்திருக்கும் என்று நம்புகின்றேன் ஏனென்றால் வைஷ்ணவி சட்டத்தரணி கூறியது போல ஷர்மினி சட்டத்தரணி மற்றும் உதயகுமார் அவர்களுடைய ஆலோசனையைப் போல பெண்கள் உரிமை செயல்பாட்டாளர் உதயநிதி கூறியது போல நிச்சயம் வந்து ஒரு தனி மனிதனுடைய சரியான முறையில் ஒரு கட்டமைப்பு தான் கட்டமைப்பு சமுதாயத்தை சரியான முறையில் உருவாக்கும் என்பது உண்மைதான் ஏனென்றால் எந்த ஒரு மனிதன் பிறந்தாலும் அவன் பிறக்கும்போது மூளையில் எந்தவித உடைய உடையங்களும் பதியப்படுவதில்லை அவனுடைய பதிவுகள் என்பது சமூகத்தில் அவன் சந்திக்கின்ற விடயங்களைப் பொறுத்து தான் அவன் தன்னுடைய மூளையில் பதிவுகளை ஏற்படுத்துகின்றான் அது நன்மை இருக்கின்றது தீமை இருக்கின்றது விடயங்கள் விடயங்கள்னு சொல்வார்கள் அதாவது முன்னோக்கி நடத்துகின்ற விடயங்களை நாங்கள் வந்து எங்களுக்குள் பதியப்படுவதன் மூலம் முன்னோக்கிய ஒரு சமுதாயத்தை நாங்கள் எழுப்ப முடியும் அத்தோடு வடக்கு கிழக்குக்கு நுண்கடன் திட்டத்தின் மூலமாக அதிகமாக பாதிக்கப்படுவார்கள் என்பது உண்மைதான் அதை விரலுக்கேற்றது வீக்கம் போல் நீங்களும் அதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் ஒன்றுக்கு பலமுறை யோசித்து அந்த விடயங்களை நீங்கள் கையாள வேண்டும் அதே நேரத்தில் உளவள ஆலோசனை மையங்கள் உளவள துணை நிறுவனங்கள் என்பது வடக்கு கிழக்கு எங்கிலும் இருக்கின்றது இதை நீங்கள் உங்களுக்கான சூழ்நிலைக்கான விடயங்களாக கருதில் கொண்டு சில விடயங்களில் ஆலோசனை ரீதியாக நீங்கள் முன்னிறுத்தி செல்லலாம் அதுபோல் சட்டம் பயின்றவர்கள் சட்டத்தரணிகள் இருக்கின்றார்கள் மற்றும் இது சம்பந்தமான துறை சார்ந்த நிபுணர்கள் இருக்கின்றார்கள் இக்கட்டான நிலையில் கூட மனம் தளராமல் நம்முடைய சமூகம் பல இக்கட்டான சூழ்நிலையை கடந்து இன்று இதோ மீள் உருவாக்கத்துக்காக உருவாகி கொண்டிருக்கின்ற சமூக கட்டமைப்பு என்பது மீள் எழுச்சி பெற வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு ஆலோசனை நிகழ்ச்சியாக அமைந்திருக்கும் என்று நன் கருத்துடன் மீண்டும் அடுத்த வாரம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி இங்கே வந்திருக்கிற விருந்தினர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு